வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ ரீசெண்டாக நான் வந்து ஒரு ரெண்டு மூணு வீடியோ போட்டிருப்பேங்க, எல்லாமே ரிலவன்ட் டு இந்த ஆன்லைனில் வாங்கின பொருட்கள். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஊர் பேர் தெரியாத ஒரு சில வெப்சைட்டில் வாங்கிட்டு அந்த பொருள் சரியில்லைன்னு சொல்லி நம்ம வந்து வருத்தப்பட்டதெல்லாம் உண்டு. அதெல்லாம் தாண்டி இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, எப்பயுமே நம்ம வாங்குற இடம் அந்த ஃப்ளிப்கார்ட் அமேசானில் வாங்கும்போது நிறைய பிரச்சனைகள் நம்மளால் பார்க்க முடியுது. இதுலேயும் முக்கியமாக எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தா, ஃப்ளிப்கார்ட் அஸ் வெல் அஸ் அமேசான் ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணும்போது இப்போ ஒரு 10 கம்ப்ளைண்ட்ஸ் வருது அப்படின்னா, அதில் ஒரு 2 கம்ப்ளைண்ட் தான் அமேசான் மேலேயும், மேக்ஸிமம் எல்லாமே ஃப்ளிப்கார்ட் மேலேயும் இருக்குது. இதை எந்த ஆஸ்பெக்டில் எடுக்கிறது அப்படின்னு எனக்கு தோணலை. ஏன்னா நிறைய பேர் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்குறாங்கிறனால நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் ஃப்ளிப்கார்ட் மேலே வருது அப்படின்னு எனக்கு தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா எக்ஸ்க்ளூசிவ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஃப்ளிப்கார்ட்டில் தான் இருக்குது. இப்போ டீலில் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, பிக்சல் எங்கங்க வாங்குறது? ஓகே, நத்திங், சிஎம்எஃப், ஓ எல்லாமே இவர் தானா? இப்படி தான் போயிட்டு இருக்கு. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு எக்ஸ்க்ளூசிவாக இந்த பிராண்டு நான் வாங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அது எல்லாமே எக்ஸ்க்ளூசிவ்லி அவைலபிளான ஃப்ளிப்கார்ட். அப்போது மக்கள் என்ன பண்ணுவாங்க, வேறு வழியே இல்லாமல் அங்கே தான் போய் ஆகணும். இப்போ விவோ ஃபோன் வாங்கணுமா? ஃப்ளிப்கார்ட், ஓகே. அதே ஃபோனே வந்து ரீபிராண்டடாக விவோன்ற பேர் இல்லாமல் ஐகோன் வாங்கணுமா? அப்போ அமேசான். ஸோ இது எப்படி இருக்குன்னா, அமேசான்லேயும் கிடைக்குது அதே பொருள் அதே விலையில், ஃப்ளிப்கார்ட்லேயும் கிடைக்குது அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம்னா, அமேசானை மட்டும் நம்ம நோக்கி போக ஆரம்பித்தா ஃப்ளிப்கார்ட் பயப்படுவோம். இப்போ ஃப்ளிப்கார்ட்டை மட்டும் நம்ம நோக்கி போக ஆரம்பிக்கிறோம்னு அங்கே மட்டுமே வாங்குவோம், அங்கே தான் இருக்கலே பெஸ்ட்டாக இருக்குது, எது ஆஃப்டர் சேல் சப்போர்ட்லேருந்து எல்லாமே அவங்க தான் பெட்டராக பண்ணுறாங்க, கஸ்டமர் சப்போர்ட் கூட ஈஸியாக ரீச் பண்ண முடியுது, இந்த மாதிரியான பாயிண்ட்லாம் நம்ம எடுத்து வைக்க ஆரம்பிச்சோம்னா அப்போ அமேசான் போய்விடுவோம். பார்க்க போனால் அமேசான் தான் கொஞ்சமாக அது லிசன் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்படி தான் எல்லாத்தையும் உருவாக்கி விட்றாங்க, எங்கே போய் முடிய போதா? மேக்ஸிமம் ஃப்ளிப்கார்ட்டை தான் ஃபேக் கார்ட், ஸ்கேம் கார்ட்னு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது, ரொம்பவே காமனாக இருக்குது. பாதிக்கப்பட்டவங்க எண்ணிக்கை ரொம்பவே அதிகமாக இருக்குது. கமெண்ட் செக்ஷன் போய் நீங்கள் சீரியஸாக படிச்சு பாருங்கள், நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சுப்பீங்க. இவ்வளோ ஏன் டெக் டிப்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் சொல்கிறாரு, ப்ரோ நான் ஃப்ளிப்கார்ட் ப்ளஸ் மெம்பர்ஷிப்பில் இருக்கேன், விவோ T3 Pro வாங்கலான்னு இருந்தேன். இதுக்கு வந்து என்னென்னா ஆஃபர், என்கிட்ட போக்கோ M2 இருக்குது, அதை வந்து 3400 ரூபாய்க்கு எடுத்துக்கிறதா போட்டிருந்தாங்க எக்ஸ்சேஞ்ச் பெனிஃபிட்டோட. பட் டெலிவரி பர்சன் வந்ததுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, 1200 ரூபாய்க்கு தான் எடுக்க முடியும் மாதிரி சொல்லிட்டாங்க, அதனால் நான் ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டேன். பட் இதில் இன்னொரு கூத்து என்னென்னா, விவோவில் ஒரு ஃபோன் பார்க்குறீங்கன்னா அதே தான் ஐகூலையும் இருக்கும். இப்போ ஐக்குள்ள C9X அப்படின்னு சொன்னால் விவோக்கும் ஒன்று இருக்கும், ஐக்குள்ள C9 Lite அப்படின்னு சொன்னால் விவோக்கும் ஒன்று இருக்கும். ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா, இவன் ஜீனா அவன் டீங்கிறான், ஒரே மாதிரி பேரில் சுற்றிக்கிட்டு இருக்கு. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நிறைய மாடல்ஸ் வந்து ஐடென்டிக்கலாக இருக்கும். ஸோ அதனால தான் இவர் என்ன பண்ணியிருக்காரு, அதே ஃபோன் தானே அங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அமேசானில் போயிட்டு, பட் சேம் மொபைல் iQOO Z9S Pro நான் என்ன பண்ணேன்னா, அதே மொபைல் தானே, பேர் தான் வேறு. ஸோ அதை வந்து நான் அமேசானில் போயிட்டு எக்ஸ்சேஞ்சு போட்டேன், அதாவது இதே போக்கோ வந்து எக்ஸ்சேஞ்ச் போட்டேன். 3.6K எக்ஸ்சேஞ்சுன்னு போட்டிருந்தாங்க ஆஃபரு, அதுக்கேற்ற மாதிரி அவங்க நேரில் வந்தாங்க பார்த்தாங்க, 3.6K ஆஃபருக்கு எடுத்துட்டாங்க, ஹாப்பி வித் அமேசான் அப்படின்னு போட்டிருக்காப்புல. ஸோ இது வந்து இப்போ எப்படி சொல்ல வரேன்னா, அமேசான் சூப்பர், அமேசான்லேயே வாங்குங்க, காடுகள் தான் இருக்குல்ல பெஸ்ட் பிளேஸ் அப்படி சொல்ல வரல. அமேசானில் ஓரளவுக்கு பாசிட்டிவ் சைட்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. அப்போது ரெண்டு பேருக்குமே பாரபட்சம் பார்க்காம இது கவர்மெண்ட் தான் ஏதாவது ஒரு சில ஸ்டாண்ட் எடுக்கணும் போல. ஸோ ரெண்டுத்துலேயுமே ஈக்குவலாக எல்லாமே அவைலபிளாக இருந்தால் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வர முடியும்னு மாதிரி தான் தோணுது. ஸோ இது எப்படி சாத்தியப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இவ்வளவையும் இன்னொருத்தர் கூட பார்த்தீங்கன்னா, ஜெகதீப் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ப்ரோ கம்பேர்ட் டு ஃப்ளிப்கார்ட்டு அமேசான் இஸ் ஃபேர் ஃபேர் பெட்டர். எனக்கு வெரி ஃபியூ டைம்ஸ் தான் அமேசானில் இஷ்யூஸ் வந்திருக்கு. இன்னும் ப்ரிசைஸாக சொல்லணும்னா, ஒரு 2 to 5 times தான் இஷ்யூ வந்திருக்கு இன் ஓவர் 7 இயர்ஸ். அப்படி வந்தாலும் கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, நம்ம இஷ்யூவை சால்வ் பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் அட்ரஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு லூசு பையன் ப்ரோ, ஆனால் ஃப்ளிப்கார்ட் ஒரு லூசு பையன் ப்ரோ, நான் அவனை யூஸ் பண்ணி 2 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு, அண்டு பல இஷ்யூஸ் அவங்ககிட்ட இப்போ வரைக்கும். என்ன தான் நல்ல டீல்ஸ்லாம் ஃப்ளிப்கார்ட்டில் அதிகமாக இருந்தாலும் நான் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். அண்ட் ரீசெண்டாக கூட அமேசானில் ஒரு ஷூ வாங்கி ரிட்டர்ன் போட்டேன், ஆனால் அந்த ஷூ 200 rupees கம்மியாக ஃப்ளிப்கார்ட்டில் இருந்தது, பட் நோ ரிட்டர்னில். ஆனால் அமேசானில் ரிட்டர்ன் அக்செப்ட் பண்ண, ஓகே ஓகே. ஸோ அப்போது ஃப்ளிப்கார்ட்டில் நோ ரிட்டனில் இருந்தது, பட் அமேசானில் பார்த்தீங்கன்னா ரிட்டன் அக்செப்ட் பண்ணான், பட் செல்லர் ரெஸ்பான்ஸ் இல்லை. ஸோ ஃபைலை கம்ப்ளைண்ட்னு எனக்கும் ரிட்டன் போட்ட 2 days அப்புறம் ஒரு ஆப்ஷன் வந்துச்சு, யூஸ் பண்ணி 1 day எனக்கு என்னோடய அமௌண்ட்டு ரீஃபண்ட் ஆகிடுச்சு, இன்க்ளூடிங் ப்ராடக்ட் என்கிட்டயே தான் இருக்குது. இந்த மாதிரியுமே அமேசானில் ஹெல்ப் பண்ணுறான், பட் ஃப்ளிப்கார்ட் ரொம்ப மோசம். கரெக்ட் தான், ஃப்ளிப்கார்ட் வந்து என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷூ இப்படி இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி காலை கொஞ்சம் மடக்கி நடக்க சொல்லணும்னு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக காலை மடக்கி உள்ள சுவரிக்குள்ளே அதெல்லாம் தெரியாமல் அப்படின்ற மாதிரி சொல்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்படி தான் நம்ம மக்கள் வந்து ரொம்பவே வருத்தம் தெரிவிச்சிருந்தாங்க, நிறைய கமெண்ட்ஸ் படிக்க முடிஞ்சது, கொடூரமாக தான் இருக்குது. தெரில இது எங்கே தான் போய் முடிய போகுதோ தெரில, அப்படி தான் இருக்குது. சரியா, நம்ம தான் இனிமேல் கொஞ்சம் ரொம்ப உசாராக இருந்துக்கணும்னு நினைக்கிறேன். அதேமாதிரி டிவைஸோட டீட்டெயில்ஸ்லாம் நான் செக் பண்ண சொன்னேன்ல, மறக்காமல் வந்ததுமே பிராண்டோட கஸ்டமர் சப்போர்ட் ஜஸ்ட்டு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும், கஸ்டமர் சப்போர்ட் கால் பண்ணி இப்போ தான் வாங்கியிருக்கேன், இதான் என் சீரியல் நம்பர், எனக்கு வாரண்டி கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஒரு தடவை நீங்கள் எல்லாருமே செக் பண்ணிக்கோங்க. எல்லா பிராண்டுக்குமே கஸ்டமர் சப்போர்ட் இருக்கும். ஸோ தயவுசெய்து ரீச் தம், நம்மளோட சேஃப்டிக்காக தான். நம்ம ஓலா ஸ்கூட்ரு, 50,000 ரூபாய்க்கு கிடைக்குது,
ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் வாங்க முடியும், அறுபதாயிரம் ரூபாய்க்கு வாங்க முடியும்னாங்க. என்னடா இது இவ்வளோ சூப்பராலாம் டீல் போடுறானா, அதுவும் விக்கியும் நானும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம், நமக்கு பக்கத்தில் போயிட்டு வரதுக்குலாம் இதுவே போதலான்டவா அப்படிங்கிறான். ஆமாடா கரெக்டாக, இங்கேருந்து மார்க்கெட் வரைக்கும் போய் ஏதாவது வாங்கிட்டு வரதுக்குலாம் அது போதும் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது நிறைய கம்ப்ளைண்ட்ஸும் இருக்குது. இப்போது 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் ஓட்டுறதுக்குள்ளே ஓலா ஸ்கூட்டர் வந்து ஹீட் ஆகி வெடிக்குமா அப்படின்னு கேட்டால் டவுட் தான் இல்லையா, அது அந்தளவுக்கு பாசிபிளாக என்ன. ஆனால் ரீசண்டாக நிறைய கம்ப்ளைண்ட்டுங்க, நிறைய கம்ப்ளைண்ட். இப்போ கூட பாருங்களேன் ட்விட்டரில் இப்போ ஒரு ட்வீட் பார்த்தேன், அந்த ட்வீட்டில் கூட என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூட்டர் வந்து கொழுந்து விட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, அதோட யூசர் வந்து விலகி நின்றுக்கிட்டு இருக்கார். ஸோ இதுக்கெலாம் என்ன பதில், சீரியஸாக புரியல. நிறைய கம்ப்ளைண்ட் வந்து இந்த மாதிரி பார்க்க முடியுது. அதே சமயம் இப்போது அப்போ இதுக்கு என்ன தான் ஆப்ஷனு அப்படின்னா, ஏத்தர் தான் காமனாக நம்ம எல்லாருமே பார்ப்போம். பெரிய லெவலில் பார்க்கும்போது ஏத்தர் தான் நம்ம கண்ணு முன்னாடி வந்து போகும், ஏத்தர் சூப்பர் அப்படின்னு. ஆனால் ஏத்தரே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி இருக்குது, இவ்வளோ காஸ்ட் பே பண்ணியாக வாங்கணும். ஏன்னா இதில் இருக்கிற பேட்டரியோட ஹெல்த்து லைஃப் இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளே போகும்போது நமக்கு இன்னும் கன்ஃபியூஸ் ஆகும். இப்போது ஒரு பெட்ரோல் இன்ஜினோ இல்லை டீசல் இன்ஜினோ இருக்கிற ஒரு வண்டி நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு வைங்களேன், அந்த வண்டியை வந்து வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி எதாவது ஆன் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிட்டு லைட்டாக அப்படி ஓரமாக, ஓகே அது ரன்னிங்லேயே இருக்கணுங்கிறதுக்காக நம்ம எதாவது பண்ணுறோம் அப்படின்னும் போது ஓகே. பட் இதெல்லாம் யூஸே பண்ணலனாலும் இல்லாட்டி வாரம் ஒர்க் எடுக்கிறீங்க எடுக்கல எப்படினாலும் பேட்டரியோட ஹெல்த்துங்கிறது டிப்ளீட் ஆகும். ஏன்னா எல்லா எலக்ட்ரானிக் கேட்ஜெட்டும் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கும். ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது அந்த இடத்துல எப்படி இருந்தாலும் இது டிப்ரிஷியேட் ஆகுது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் மட்டும் தோணுது. அதுக்காக யாருமே இவி வாங்காதீங்கன்னா சத்தியமாக சொல்ல மாட்டேன். போகிற போக பார்த்தா இப்போ ஆக்சுவலாக லித்தியம் அயான் பேட்டரிஸ் எப்படி ரீசைக்கிள் பண்ணுறதுங்கிறதுல நிறைய பேர் மும்முரமாக இறங்கியிருக்காங்க, அதுக்கு ரிலவெண்ட்டாக நிறைய பிரேக் த்ரூஸும் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு பெரிய விஷயம் நடக்க தான் போகுது, இல்லாமலாம் கிடையாது. ஏன்னா எது மக்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களோ, என்ன மாதிரியான வேஸ்ட் ஜென்ரேட் ஆகுதோ, அந்த வேஸ்ட் எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுங்கிறதுல எல்லா பிராண்டுமே ரொம்ப மும்முரமாக இருப்பாங்க. ஸோ அதுக்கு ரிலவெண்ட்டாக இப்போ நிறைய டேட்டா என்னால் பார்க்க முடியுது. இன்டர்நெட்டில் நீங்களும் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், ஹவு டு ரீசைக்கிள் லித்தியம் அயான் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். ஸோ அப்போ பாருங்களேன், இருக்குது. பட் இந்த இடத்துல வந்து ஒரு கன்சியூமரோட சேஃப்டி ரிஸ்கில் போட்ட மாதிரி இருக்கு இல்லையா. இந்த மாதிரி சப்போஸ் ஏதாவது இஷ்யூ வருது, அந்த மோனோ சஸ்பென்ஷன் உடஞ்ச மாதிரிலாம் நியூஸ் பார்த்துருப்போம் நம்ம. அது மட்டும் இல்லாமல் ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்காரு, திடீர்னு பார்த்தா அப்டேட் ஆகிறேன்னு சொல்லிட்டு ஓலா ஸ்கூட்டர் ஆஃப் ஆகிடுச்சுன்னாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கேட்கும்போது எப்படி இருக்குன்னா, டே உன்னை நம்பி நான் எப்படா இறங்குறது அப்படின்னு தோணுது. ஸோ அப்போ என்ன ஆகிடுதுனா, ஓலா ஒரு பக்கம் வந்து அஃபோர்டபுளாக இருந்தாலும் அதில் குவாலிட்டி கண்ட்ரோல் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஏத்தர் பக்கம் போகலாம், அதில் வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் இஷ்யூஸ் ரொம்ப இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ உங்ககிட்ட என் க்வெஸ்சன் என்னென்னா, நம்ம இப்போ ஒகினோவா இல்லாட்டி டிவிஎஸ் ஹீரோ இவங்ககிட்டலாம் கூட தான் ஈவி இருக்கு இல்லையா, சின்ன சின்ன ஸ்கூட்டர்ஸ் மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அப்போ இவங்கள நம்பலாமா கூடாதா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி நான் உங்ககிட்ட வைக்கிறேன். ஏன்னா நான் வந்து டிவிஎஸ் ஐக்யூப் ஓட்டி பார்த்தேன், அப்புறம் ஒகினோவா ஓட்டி பார்த்துருக்கேன், அப்புறம் ஏத்தர் ட்ரை பண்ணியிருக்கேன், ஓலா ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன். பட் எல்லாமே நான் என்ன பண்ணியிருக்கேன், ட்ரை தான் பண்ணியிருக்கேன், எதையுமே நான் ஓன் பண்ணல. ஓன் பண்ண ஒருத்தருக்கு தான் தெரியும், ரெகுலர் பேசிஸில் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பார் அவருக்கு தான் அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் ஆஸ் வெல் அஸ் பாசிட்டிவ்ஸ் தெரியும். ஏன்னா லாங் டேர்மில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே ப்ரைம். சும்மா ஓவர் நைட்டில் வந்து நம்ம எதுவுமே கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஒரு நாள் மட்டும் நைட் எடுத்துட்டு அப்படியே ஒரு 80 கிலோமீட்டர் வாரத்தில் சுர்றன்னு போகிறேன், நல்ல ரேஞ்ச் வந்ததுங்க சூப்பருங்கன்னு சொல்லிட முடியாது. ஒரு வாரம் கழிச்சு எந்த நட்டு போல்ட்டு லூஸ் ஆகுது, எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையா, இது எல்லாமே நமக்கு தெரியணும். சார்ஜ் போடும்போது தான் தெரியும் சார்ஜிங்கில் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது. ரெகுலராக கன்சிஸ்டண்டாக சார்ஜ் போட்டால் தான் தெரியும் இது வந்து நிறைய யூனிட்ஸ் கன்சியூம் பண்ணுது, இந்த பேட்டரி சார்ஜ் ஏற்றுறதுக்கு இவ்வளோ யூனிட் கன்சியூம் பண்ணி தொலையுது, சார்ஜர் சரியில்லை இல்லாட்டி வந்து சார்ஜிங் மெக்கானிசம் சரியில்லை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ உங்ககிட்ட விடுறேன், நீங்கள் தான் சொல்லணும் எப்படி இருக்குது, எது பெட்டராக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, வேல்யூ ஃபார் மணி மாதிரி இதில் எந்த ஈவி பெட்டராக இருக்குது, எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் யாராவது ஓலா ஸ்கூட்டர் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னும் பெட்டராக வந்து அது போய் சேரும். ஓகே ஓகே ரைட்டே. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கான கமெண்ட்ஸ். இது கமெண்ட்ஸ்னு இல்லை, கைண்ட் ஆஃப் ஃபீட்பேக், எப்படி இருக்குது மக்களோட மனநிலை அப்படிங்கிறதுக்கான ஃபீட்பேக். அந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் படித்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இ காமர்ஸ் சைடில் நிறைய ப்ராப்ளம்ஸ் மக்கள் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பளிச்சுன்னு தெரியுது, என்ன சொல்கிறதுனே புரியலை. சரி பார்க்கலாம் எந்த அளவுக்கு போகுதுன்னு. இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது இருக்கும் சிவபரணி, பை.